வெல்கம் டு எஸ் ஸ்டடீஸ் நோட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்மா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸோட ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸோட ஈக்வேஷன்ஸும் பர்பர்டிகுலர்னு சொல்கிறாங்கப்பா இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா பர்பர்டிகுலர்னால் என்ன ஃபார்முலா போடணுன்னு சொல்லிட்டு முன்னாடி சம்மளே பார்த்துருக்கோம்ப்பா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அதாவது ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனை வச்சும் ஃபஸ்ட்டு ஈக்வேஷனை வச்சும் செகண்ட் ஈக்வேஷனை வச்சும் நம்ம ரெண்டு ஈக்வேஷனை வச்சுமே ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்ப்பா தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு தான் இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு மைனஸ் ஒன்னுன்னு கெடைச்சிடுச்சுன்னா அது பர்பர்டிகுலர்னு நம்ம நிரூபிச்சிடலாம்ப்பா சரி சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம்ப்பா எம் ஒன் இருக்கா எம் ஒன் நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிக்கணும் ஒரேடியாக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம் இந்த எம் ஒன் எடுத்து எழுதிக்குங்க அதே ஃபார்முலா தான்மா ஸ்லோப்போட அதே ஈக்வேஷன் ஃபார்முலா தான்ப்பா ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பை ஆஃப் ஒய் ஃபஸ்ட்டு ஈக்வேஷனை எடுத்து எழுதிக்கலாம்ப்பா ஃபஸ்ட் ஈக்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை போடலாம்ப்பா மைனஸ் சிம்பிள் இருக்குது மைனஸ் அப்படியே போட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைனா இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம்ப்பா ஸோ ஒன்று போட்டுக்கோங்க பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஒய்க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் இந்த நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட் அப்போ அந்த நம்பரை சிம்பிளோடு எடுத்து போட்டுக்கோங்கப்பா மைனஸ் டூன்னு இருக்கோ மைனஸ் டூ போட்டுக்குங்க இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும்பா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும் ஒன் பை டூ தான் இருக்கும் எம் ஒன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்மா நெக்ஸ்ட் எம் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோமா நெக்ஸ்ட் எம் டூ கண்டுபிடிக்கணும்ப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து அப்படியே எழுதிக்குங்கம்மா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம் நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்கம்மா அதே பார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம்ப்பா மைனஸ் ஆஃப் ஆஃப் பை கோஎபிஷியன் பாருங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்கப்பா கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னம்மா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் முன்னாடி சிக்ஸ் தானே இருக்கு அந்த நம்பர் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்கப்பா பை இருக்கு பை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க த்ரீ இருக்கா அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்கம்மா நெக்ஸ்ட் நம்மளால் அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம்ப்பா டிவைட் பண்ண முடிஞ்சா த்ரீ டேபிளில் த்ரீ ஒன் டைம் வரும் ரெண்டுமே த்ரீ டேபிளில் வரும் இல்லையா அதனால நம்ம அடிக்கலாம் த்ரீ டேபிள் த்ரீ ஒன் டைம் வரும் சிக்ஸ் டூ டைம்ஸ் வரும் ஆன்சர் என்னது எம் டூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கணுப்பா மைனஸ் டூ பர்பர்டிகுலர் தான் கேட்டிருக்காங்க பர்பர்டிகுலர்னா நம்ம எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்வல் டூ மைனஸ் ஒன்னுன்ட்டு நிரூபிக்கணும் இப்போ எம் ஒன்று எம் டூ அந்த எம் ஒன்னை நம்ம கண்டுபிடிச்ச எம் அப்படியே எடுத்து எழுதிங்கப்பா எம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பை டூவாக அதை அப்படியே எடுத்துக்க எழுதிக்குங்க இன்ட்டு இருக்குது இந்த சிம்பிளாக அப்படியே போட்டுக்கோங்கம்மா எம் டூன்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் டூ அப்படியே எடுத்து எழுதிக்குங்கப்பா டூ அப்படியே இறக்கி நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இதுவும் இதுவும் இன்டில் இருக்குது இங்கே பாருங்கள் இது மேலே இருக்குது இது கீழே இது கீழே இருக்குது இது மேலே இருக்குது ஸோ நம்ம இதால் டிவைட் பண்ண முடியும் இல்லையா இதுவும் டூ டேபிளில் டூ வந்து ஒன் டைம் வரும் டூ ஒன் டைம் வரும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லையா ஒன்னுன்னு வருமா இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் தான் வரும்ப்பா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் கிடைக்குமா நம்மளுக்கு இங்கேயும் பாருங்க மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்கு அப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்ம கொடுத்திருக்கிற ரெண்டு அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு நிரூபிச்சிட்டோம்மா நான் இங்க எடுத்து எழுதிக்குங்கம்மா ஸ்ட்ரைட் லைன்ஸ் லைன்ஸ் ஆர் பர்டிகுலர் அப்படின்னு எழுதிக்குங்க